காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும் கண்களை மூடிக்கொண்டே பாடலாமா விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடு விண்ணக காற்றே நீ வெண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடு முழங்காலை முடக்கியது முழங்காலவள்ள முழங்காலை முடக்கியது முழங்காலவள்ள நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு அமர்ந்திடும் பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும் ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே புறா கூட்டங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம் மறுபடியும் காற்றே நீ அவியானவரே நீ காற்றா என் மேல இறங்கி வாரும் என் மேல் வந்த மறந்தே அக்கி நீ அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே என்னாலும் என் பாத்திரம் செய்யுமே கை உயர்த்தி விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும் விண்ணக காற்றே நீ ஒவ்வொரு மேலும் உங்க காற்றாகி பரிசுத்தாவியானவர் அமருங்கப்பா அமருங்கப்பா எஸ் ஓ ஜீசஸ் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும்
எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நானே கலங்கும் நடிக்கல் நாயன் இருக்கையிலே, நானே கலங்கும் என் நாயன் இருக்கையிலே, என்னை பரிதானையா எனக்கென்று குறையே இல்லை. ரோபிலா கதரமா என்னை பரிதானையா இசையா கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் வைப்பு நீர்தானையா எனக்கென்று குறையே இல்லை, என் வைப்பு நீர்தானையா ஜெயமாகவே. வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை என் தொடரும், நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின் தொடரும். நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என்னை பரிதானையா எனக்கென்று குறையே இல்லை, என்னை உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுங்க, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ராஜி செடியே இயேசு ராஜா, ராஜி செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ராசி செடியே இயேசு ராஜா, ராசி செடியே இயேசு ராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகிறோம் வாசித்து மகிழுகிறோம், வேதத்தை ஏந்துகிறோம் வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம் நாங்கள், தியானம் செய்கின்றோம்.
திராட்சி செடியே இயேசு ராஜா, திராட்சி செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் இளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் இளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ராஜி செடியே இயேசு ராஜா. உம்மோடு கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம். உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் பலப்படும்படி உம்முடைய சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபாசன தண்டையில் தைரியமாக வந்திருக்கிறோம்ப்பா. உடல் சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், உலகத்தின் கிரியைகள் எல்லாம் எங்கள் சிந்தையை விட்டு அகற்றி போடுங்க. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும்படி, பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை தாங்கப்பா. அந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஆலயத்திலே ஆண்டவரே, வாஞ்சியோடு தாகத்தோடு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் விசேஷித்த கிருபை போடும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் வல்ல பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். இந்த பிரசன்னத்துக்கு விரோதமாக, ஆவியானவுடைய பிரசன்னத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவள் முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிடவே மாட்டே, என்னென்ன துன்பம் வந்தாலும் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. என் இயேசு முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. ஒரு தோலை கையில் எடுத்து, ஒரு தோலை கையில் எடுத்து ஓசன்ன பாடிடுவே, ஓசன்ன பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கையை தட்டி சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் நம் இயேசு பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறா, மேகங்கள் நடுவினிலே நம் ராஜா வரப்போகிறார்.
கண்ணீரெல்லாம் துடைப்பா கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றி இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் தூதியினால் நுழைந்திடுமே சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் தூதியினால் நுழைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகம் எனக்குள்ளே உடைய பிள்ளைகளை நிரப்பிடுங்கப்பா உங்களுடைய தூய அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால மகிமையான அபிஷேகத்தினால ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஓ இந்த ராபோதின வேளைக்கு முன்பதாக நாங்கள் உணர்வு உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனை நாங்கள் முகமுகமாய் ஆண்டவரே சோத்திரம் தரிசிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்குள்ள தந்து ஆண்டவரே உண்மையை உற்சவமா இந்த ஆராதனையில பங்கு பெற ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்தும் ரூக்கி மாலாரா சந்தரபல ரபா ஓ ரிபி ரபா ரபா சதுனா மல்பரா ஹன்சோல குருபு சிகபல பரபா ஓ ருகுனா மல்பபா கதல பரபல பா சிகபர பல பரபரபா சொல்லுங்க அபிஷேகம் அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கிற அபிஷேகம் சோர்வுகள் பலவீனத்தை அகற்றுகிற கர்த்தருடைய அபிஷேகம் விரும்புகிற ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளையும் உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய அபிஷேகம் ஒரு அனல் அக்னி ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ள எப்பொழுது போலீஸ்வரே உங்க சித்தத்தின்படியே ஒவ்வொருவரையும் நிரப்போ ராக்கி பாலாரா பகதரடி பாடி மகிழ்ந்திடுவே மரணமே கூறங்கே ஆதாளம் மரணமே கூறங்கே ஆதாளமே ஜெயம் எங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுங்க சாவனுக்கு ஆதாயமே ஹல்லேலூயா 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 சத்தம் உயர்த்தி ோடு இருக்கும் போது எல்லாரும் வெற்றி வெற்றி இயேசு என்னோடு இருக்கும் போது எல்லாரும் வெற்றி வெற்றி மலைகளை தாண்டிடுவே பள்ளங்களை கடந்திடுவே மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை தாண்டிடுவே சதிகளை சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே சதிகளை முறியடிப்பே ஓ பாட பாட விடுதலை விசுவாசம் பெருகுது விடுதலை உண்டாகுது நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாவினால துதிங்க சதிகளை முறியடிப்பேன் அந்த பலனை ஆவியானவர் எனக்குள்ள தந்திருக்கிறார்
இந்த அபிஷேகம் சதிகளை முறியடிக்கும் தேவ பலத்தினால் நிரம்புகிற ஒவ்வொருவரையும் ஓ ஆட்கொள்ளுங்க ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கோ, ஒரு புது பலனை பெற்றுக்கோ. ருக்கி நம ஹக்குலா. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. உம்முடைய பலத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், சாத்தானுடைய சதிகளை கர்த்தர் முறியடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ருக்கி பாபா பா ஷிகா பாபா பா ஓ ரப்பா ஹது ரபா பா ஓ ரிமா நம ரபல பா ரபக த ரபக த ரபல பா ரபா ஜீசஸ் ஆமென். சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகுது. ஓ தேங்க்யூ அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நல்லவர் இயேசு, வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு, வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ள. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க துதிங்க நல்ல முழு பலத்தோடு. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ரீ பால ரம கரபு கரபா சிகபா ரகரபா எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுகிறார். அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா. ரெண்டு குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். ரெண்டு குருந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் எனக்காக வாசிங்க. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின், அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் இங்க ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்.
வேதம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இங்க பவுல் சொல்றார், நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா எல்லா இடங்களிலும் வெற்றி அப்படின்றார். துன்பங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கடி வரலாம், அதன் ஊடாக அதனுடைய முடிவு வெற்றியா இருக்கும், அதனுடைய முடிவு ஜெயமா இருக்கும். யுத்தம் வரும், ஆனா யுத்தத்தினுடைய முடிவு ஜெயமா இருக்கும். பரீட்சை வரும், பரீட்சையினுடைய முடிவு ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. வெஸ்ட் பெங்கால்ல எத்தனையோ வேட்பாளர்களை நிறுத்தி பார்த்தாங்க, எவ்வளவோ தந்திரங்களை செஞ்சு பார்த்தாங்க, எப்படியாவது மம்தா பானர்ஜியை கீழே தள்ளிடணும்னு சொல்லி பல காரியத்தை செய்து பார்த்தாலும் என்னுடைய முயற்சியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, தோல்வியா போச்சு. பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்கள கர்த்தர் ஒரு ஜெயமாய் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அசைக்க முடியாது, ஒரு ஜெயமாய் அந்த வெஸ்ட் பெங்கால்ல வச்சிருக்கிறார். இது வரைக்கும் எங்கேயும் தோல்வியானது இல்லை. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த இடத்துலையும் தோல்வி கிடையாது. அல்லேலூயா. நீங்க பூட்டு சாவியா? ஆமா, பூட்டு சாவி. இல்லை ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க, ஓட்டு போட்டாலும் எல்லா இடத்துலையும் சீல் வச்சுட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு தெரியாம. எங்களுக்கு மூணு ஓட்டு கொடுத்துருந்தாங்க, சில இடத்துல நாலு ஓட்டு, ரெண்டு கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து, ஒரு மெம்பர். இல்லை நாலு ஓட்டு வருது. இந்த சாவியும் சுத்தியலும் பேசிக்கிச்சான், ரெண்டுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு இதில் வாசித்தேன். ரெண்டும் சாவியும் இது சுத்தியலும் பேசிக்கிச்சான். அது ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்குது. இல்லை நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பூட்டு கரெக்டாக கடைசியில் ஆன்சர் சொல்லுது, சுத்தியலை பார்த்து. நீ எப்போ பார்த்தாலும் என் மண்டையிலே அடிக்கிற, அதனால நீ பண்ணுறது என்ன செய்யலை, சரியா இல்லை. ஒருவேளை நீ அப்படி அடித்தாலும் நான் திறந்துடுறேன், ஆனால் மறுபடியும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அந்த சாவி இருக்க அது என் இருதயத்தை தொற்றுச்சு, அழகா உள்ள போட்டு என்ன செய்தல் அப்படியே திறந்துருச்சுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஆண்டுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை தொற்றுருக்கு. நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுறாரு, நம்முடைய இருதயத்துக்குள்ள உலாவுறாரு. இந்த அபிஷேகத்தினுடைய உச்சகட்டம் அதுதாங்க. இந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி 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 நிரம்பிட்டே இருங்கலாம் பாருங்களேன், சரீரத்தின் செய்கைகள்லாம் அதில் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஆவி விழிப்படைஞ்சிரும். ஆவி தேவனோடு கூட உறவாட உறவாட அவருடைய ஐக்கியத்தில் இருக்க இருக்க தேவ பிரசன்னத்தை முழுசாக அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்னது போல் அவரோடு கூட உறவாடி கொண்டே இருப்பீங்க. மணிக்கணக்காக போகிறதே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா எல்லா இடத்துலையும் நமக்கு வெற்றி தான். அதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள், வெளியில் இல்லை. பல அந்த நிருபத்தில் கூட நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, தெசலோனிக்கர் 1, தெசலோனிக்கர் 2, தெசலோனிக்கர், கலாத்தியர், எபேசியர், இந்த அதிகாரத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனம் ரெண்டு வசனம் வாசித்து வச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் அப்படி தான் எழுதுவார். ஏன்னா இந்த சபையார் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அனுபவத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் உனக்குள்ள இருக்கா? நீ அவருக்குள்ள, அவர் எனக்குள்ள. ஆமென். இரு எனக்குள்ள, இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அது தொழிலா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அல்லது எதுவா இருக்கட்டும், பிசினஸா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு வந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஒருவேளை தோல்வியின் மனப்பான்மையோடு நீங்க இருக்கலாம், தோல்வி மாதிரி உங்களுக்கு தெரியலாம், அல்லது தோத்துட்டேங்கிற மாதிரி பிசாசு உங்களை பயமுறுத்தலாம், எதிர்கால பயம் நோய் காமிச்சு பயத்தை கொண்டு வரலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையை காண்பித்து உங்களை வேதனைப்படுத்தி பயத்துக்குள்ளாக தள்ளி அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி பலவிதமா உங்க சிந்தனையில போராடலாம். நான் சொல்றேன், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு புது பலனை தருகிறார், ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார், உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் விருத்தி அடைய செய்கிறார். சோர்ந்து போகாதீங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது, நிச்சய முடிவு உண்டு, அந்த முடிவு ஜெயமாயிருக்கும். அன்றியும் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்துல நீடிய பொறுமையாயிருந்து அவர் பதில் செய்வார். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நம்ம இப்படி சொல்லலாம், வெற்றி கொடுக்காமல் இருப்பாரா? அவரை தேடுறவங்களுக்கு, அவரை தேடி வந்தவங்களுக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. ஆமீன் சொல்லுங்க. 18 வருஷமா ஆலயத்தை தேடி வந்துட்டே இருக்கா, என்ன சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. உலகசனுடைய கணிப்பு, அல்லது ஆலயத்துக்கு வந்தவங்களுடைய கணிப்பு, அல்லது உங்களுடைய கணிப்பு எப்படி இருந்திருக்கும், அல்லது நம்முடைய கணிப்பு எப்படி இருந்திருக்கும், ஏதோ முதுகுல அவளுக்கு ஒரு பிரச்சனைமா, எலும்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, பிறவியிலே அது என்ன செய்யும், இருக்கும் போல
அப்போ அதனால அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலையில எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. எப்போ இயேசு வர்ற வரைக்கும், இயேசு அந்த ஆலயத்துல கால் வைக்கிற வரைக்கும் எல்லாருடைய மைண்ட் செட்டப் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இயேசு வந்த பொழுது தலைகீழாய் மாறினது. இயேசு வந்த பொழுது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது வியாதி கிடையாது, இது சாத்தானுடைய கட்டு. ஆமென். இது சாத்தானுடைய சங்கிலி கட்டு. வியாதி செல்லனை பாருங்க, வந்து ரெண்டு நாள், ஒரு நாள், ரெண்டு நாளுக்கு, மூணு நாள் ஓடிடும். அதுக்கப்புறம் வியாதி போவலன்னா அதுக்கு பின்னால சாத்தான் இருக்கான்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றார், 18 வருஷமாய் சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தானே. ஒருவேளை இன்னைக்கு விடுதலை இல்லாம நீங்க இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் சொல்றார், நீ போகும்போது சுகத்தோடு போக போறீங்க. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, அது எந்த வியாதியா இருக்கலாம், எந்த பலவீனமா இருக்கலாம், இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து. கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் சிலுவை கொடியை ஏற்றுவோம். அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து, அவருக்குடைய பேர் ஜெய கிறிஸ்து. சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் இதோ உயிரோடு கூட இருக்கிறேன், உயிரோடு கூட இருக்கிறேன். ஹீஸ் அலைவ். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஜீவனுள்ள வசனம் உங்க இருதயத்து காதல சென்று உங்க இருதயத்துக்குள்ள போய் உங்க ஆவியோட கலக்கும் போதே ஒரு மாற்றம் உண்டாகும். எப்படி ஒரு ஆதாமுக்குள்ள சும்மா இருந்த ஒரு பொம்மை மாதிரி இருந்த அந்த மண்ணுக்குள்ள ஆண்டவர் சுவாசத்தை ஊதின பொழுது, கர்த்தருடைய சுவாசம் அவனுக்குள்ள சென்ற போது அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். இப்ப கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் பேசுகிற பொழுது, எடுத்து சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியனுடைய துணையோடு சொல்லும் போது, உங்களுக்குள் உங்கள் ஆவியோடு இந்த வார்த்தை கலக்கும் போது உங்க சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். கூண்கள் நிமிராகும், பிசாசுகள் ஓடும், பலவீனங்கள் மாறும், பலன் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். டாக்டர் சொன்னதை நினைக்காத. அல்லேலூயா. டாக்டர்களே, கடைசியில் எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம், லாஸ்ட் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அங்கங்கே இந்த இடத்துலலாம் வலிக்குதுயா, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னாரு. அப்போ டாக்டர் சொன்னார், எனக்கும் அப்படி தான் இருக்கு அப்படின்றாரு. எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்றார். எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு, பின்னால் திரும்பி சிரிச்சிட்டு இருந்தேன் அவரை பார்த்து. பாருங்க, அவங்களுடைய நிலைமையே தெரியல. எத்தனையோ டாக்டர்ஸை கொரோனா அள்ளிட்டு போயிடுச்சுல. அப்போ பாருங்க, அப்போ டாக்டர்ஸ் வந்து அது ஒரு இதுக்காக வச்சிருக்கிறார், அவ்வளோதான். சப்ஸ்டிடியூட் மாதிரி உள்ள 11வது ஆள் மாதிரி வச்சிருக்கிறாரு. பரம வைத்தியர் ஆண்டவர் தான், ஜெயம் கொடுக்குற ஒரு ஆண்டவர் தான். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற இந்த ஆராதனையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆராதனையை சிங்காசனம் போட்டு அமர்ந்து அவர் சுகந்த வாசனையாக இந்த ஆராதனையை, இந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்கள் ஏக்கத்தை பார்க்குறாரு. உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை பார்க்குறாரு. உங்கள் வியாகுளத்தை பார்க்குறாரு. உங்கள் கஷ்டங்களை பார்க்குறாரு. உங்கள் மேல் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் சொல்றாரு, காகத்தை கவனிச்சு பாரியா, ஒரு திருட்டு காக்காக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு நான் கொடுக்க மாட்டேனா? நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள், என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட என்னுடைய மகள் நீ, என்னுடைய ரூபத்தால் நீ சிருஷ்டிக்கப்பட்டவள், உனக்கு நான் நிச்சயமா செய்வேன்னு கர்த்தர் சொல்ற. அந்த நம்பிக்கையை நீங்க பிடிச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கோங்க, அந்த விசுவாசத்தை நீங்கள், அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்ல போற மூணு காரியத்துல, முதல் காரியம் எப்படி இந்த தோல்வி அல்லது தோல்வியின் மனநிலை பிசாசு கொண்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் எப்படி நன்மையாய் மாற்ற போறாருங்கிற காரியத்தை நான் முதலாவது சொல்கிறேன். கவனிங்க, யோசுவாவின் புத்தகத்தை திருப்பி கொட்டிங்கன்னா, யோசுவா 6 கடைசி.
இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அவ்வளவுதானா? அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிச்சு. இப்ப இந்த ஆறாவது அதிகாரம், எரிகோ கோட்டையை எப்படி அவங்க பிடிச்சு ஜெயிச்சாங்க? எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. அதை எப்படி ஜெயித்தார்கள் என்று அதில் சொல்றார். அங்கே தேவனுடைய பிரசன்னத்துக்காக அவர் காத்திருக்கிறார். தேவன் அவர்களோடு கூட இடைபடுகிறார். தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்டு தேவனுடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு காயாய் நகர்த்துறாங்க, ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து போடுறாங்க. ஏழு ஆசாரியர்கள், ஏழு கொம்புகள், ஏழு கொம்புள்ள எக்காலங்களை எடுத்து ஏழு நாள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது, ஏழாவது நாள் ஏழு முறை நடந்து சுற்றி வரும்போது அந்த எரிகோ கோட்டை விழும். அப்போ இந்த சத்தத்தை கரெக்டாக அவன் கேட்டுட்டே வரான். இப்போ ஆண்டுடைய பிரசன்னத்தில் இங்கே நிரம்புற பாருங்க. இப்போது ஆவியானுடைய அந்த அந்த உணர்வு, ஆவியானுடைய நடத்துதல் நீங்கள் பிடிச்சிக்கிடுவீங்க. இது இந்த பிரசன்னத்திலே நீங்கள் நடக்கணும், அதில் எங்கேயும் தவறு வந்துடக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் போகும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அப்படி தான் யோசுவா ஜெயத்தை பெற்றுக்கொள்ளார். ஆனால் அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு. இங்கே இங்கே ரெண்டாவது இந்த ஏழாவது அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஆயி பட்டணம், இந்த ஆயி பட்டணத்தை அவங்க வந்து ரொம்ப லேசாக நினச்சிட்டாங்க. போய் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், எப்படி எரிகோ ஜெயிச்சோமோ அப்படியே நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேவுக்காரர் அனுப்புகிறாங்க. வேவுக்கார் பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப பேரெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, 2000-3000 பேர் போனால் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம். போகிறாங்க, கொஞ்சம் பேர் போகிறாங்க. போன உடனே 36 பேர் அவுட்டு, 36 பேர் அவங்க காலி பண்ணிடுறாங்க. ஆயி பட்டணத்துக்காரங்க, ஆயி ராஜா காலி பண்ணிடுறாரு. அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு, தோல்வி ஆயிடுச்சு. ஏன்னா முதல் ஸ்டெப்பை தோல்வி அடைஞ்சோன்னு அவங்க முழுசும் சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க இருதயம் தண்ணீரை போல கறந்து போய் கரைஞ்சி போச்சுன்னு வேதம் சொல்லுது. தண்ணீரை போல கரைஞ்சிச்சு. யோசுவாவுக்கு ஒன்றுமே புரியலை. முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாரு. எதற்காக இந்த காரியம் நடந்துச்சு? ஏன் இப்படி நடக்கணும்? ஆமாம், எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சோம்ல, ஏன் இந்த பட்டணத்தை தோல்வி வரணும்னு சொல்லி அவர் முகங்கப்புற விழுந்து கிடக்கும்போது கர்த்தர் அங்கே பேசுகிறாரு. அங்கே ஒரு சாபத்தீடான ஒரு காரியம். யோசுவா 7:11 வாசிங்க. யோசுவா 7:11 வாசிங்கன்னா புரியும், வாசிங்க சீக்கிரம். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். அதான் தேவன் ஒரு வட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த வட்டத்தை நீங்கள் தாண்டி போகும்போது அல்லது எல்லையை தாண்டும் போது அது பாவமாய் மாறுகிறது, அல்லது தேவனுடைய கோபமாய் மாறி விடுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயம் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக ஜெயம் கிடைக்காது. அந்த பாவத்தை கர்த்தர் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். 12 வாசிங்கன்னா அதில் சொல்கிறார், வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்போ நிற்க முடியல, இப்போ என்ன முடியல, ஜெயிக்க முடியல. ஜெயம் உண்டுன்னு சொன்னவர் தான், ஜெயத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னவர் தான், எல்லா இடங்களையும் வெற்றி தருவேன்னு சொன்னவர் தான். ஆனால் அதுக்குள்ளே சில ஃபார்முலா இருக்குது. ஆமேன். ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ரெண்டுமே இருக்குது. சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். நாம் கரெக்டாக கவனமாக ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்கணும், கவனமாக இந்த காரியத்தில் நடக்கணும். ரெண்டு ஆலோசனை கொடுக்குறேன். ஒன்று, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை தோல்வி அடைய செய்கிறதுக்காக டைரெக்டாக தோல்வியை தரமாட்டான், உன்னை பாவத்துக்குள்ளே தள்ளிடுவான். சின்ன பாவம், எப்படி ஒரு தாவீதுக்குள்ளே ஒரு சின்ன பாவம் உள்ள நுழைஞ்சி அபிஷேகத்தை இழந்து போனானோ, எப்படி ஒரு சிம்சோன் சிறு பாவத்துக்குள்ள இச்சைக்கு இடம் கொடுத்து அவன் அபிஷேகத்தை இழந்து போனானோ, அப்படி நீங்கள் சின்ன பாவத்துக்குள்ளே நீ போகும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிழையாம் போதனை செய்தானா? அவங்க சின்ன விபச்சாரத்தில் விழுந்தவன கர்த்தர் அவர்களை விட்டு விலகிட்டார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஜனங்க ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. அப்போ டக்குன்னு அவன் வந்து என்ன செஞ்சிருவான், பிடிச்சிருவான், பிசாசு வந்து பிடிச்சிருவான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீ ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. 13 வசனம் சொல்லுது, நீ எழுந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கி நீ பரிசுத்தப்படுத்து, நான் விடுதலையை தருவேன், நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். 8:18 வாசிங்க. 8:18 வசனம், இதில் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றதை நீங்க கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு. இப்போ சொல்றார், உன் கையை எங்க நீட்டு, ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு. ஆமேன். இதாவிக்குரிய அர்த்தம் அப்படின்னா, உங்க கைகளை பரலோகத்துக்கு நேராக நீங்க நீட்டணும். மோசே பரலோகத்துக்கு நேராக கைகளை நீட்டியிருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள்.
அவன் கை தளர்ந்து போய் கை கீழே போட்ட உடனே தோல்வி அவங்க சந்திச்சாங்க. தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணவே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும்னு நான் விரும்புறேன்றார். அப்ப கையை உயர்த்தி ஜெபம் பண்றது தேவனுக்கு பிரியம். கையை உயர்த்துவது என்பது நான் ஒண்ணுமே இல்லைப்பா, என்னுடைய பலன் ஒண்ணு இல்லை, நான் என்ன உம்முடைய சமூகத்துல சரண்டர் பண்றேன். ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லும் போது என்ன செய்வாங்க, கை தூக்குவாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம், நான் சரண்டர் பண்ணிடுறேன், என்னை சுற்றுறாத. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆண்டுடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுங்க. அஞ்சப்பா ரெண்டு மீன் ஏசப்பா கையில் வாங்கி பரலோகத்துக்கு நேராக அதை நீட்டுறாரு, அது பெருக்கம் உண்டாகுது. உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இன்னொரு புறம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இன்னொரு புறம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். காலையில் 2:30 ஒரு ஃபோன் வந்துச்சு, நாங்கள் கை கொடுத்து இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம். ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க, உயிர் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பெண்ணுக்கு அவனுடைய நெஞ்சில் பயங்கரமான போராட்டம், நெஞ்சு வலி, ஐசியூவில் வச்சுருந்தாங்க. கை கொடுத்து ஜெபம் பண்ணோம், எங்கள் உள்ளத்துலேயே தெரிஞ்சது நிச்சயமாக இது மரணம் ஆகாதுங்கிற ஒரு தெளிவை கொடுத்தார். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டோம். காலையில் செய்தி கேட்டோம், ஆண்டவர் அவங்க பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஐசியூலேருந்து வெளியில் வந்துட்டான்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. இங்கே நாங்கள் ஒருமனப்பட்டு கை கோர்த்து ஜெபம் பண்ணோம். நீங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் ஒருமனப்பட்டு கைகளை உயர்த்தி அல்லது கை கோர்த்தி குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கமாய் ஜெபம் பண்ணுங்க, வெளியரங்கமாய் கர்த்தர் பதிலை கொடுப்பார். அது எதுவாக இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருக்கட்டும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இந்த சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். நான் சொல்லாம மழை பெய்யாதுன்னு சொல்றாருயா எலியா. எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள இருக்கும் பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவர், அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லாம அந்த ஊருக்கு மழை வராது. அப்ப ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பாரு, ஆண்டவர் அவருக்குள் எப்படிலாம் கிரியை செய்திருப்பார், அவருடைய வார்த்தையில இருந்த வல்லமையை பாருங்க. இயேசுடைய வார்த்தையை குறித்து ஜனங்கள் சொல்றாங்க, அதிகாரத்தோடு இவர் கட்டளை இடுகிறாரு, இவர் பேசுற வார்த்தை எப்படிப்பட்டது, பிசாசுகள் அலறி அடித்து ஓடுது. இப்படி அதிகாரம், இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு கேட்கிறாங்க. ஒரே அதிகாரம் தான், இயேசு என்கிற நாமத்துல சகல அதிகாரமும் உண்டு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம், எல்லா அதிகாரமும் அவருக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுன்னு சொல்லும் போது அற்புதம் நடக்கும். நான் சொன்ன பாருங்க, ஏசுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் சொன்னும் போது அந்த பிசாசு முகம் கூப்புற என்ன செஞ்சது, விழுந்து கிடந்தது. தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக அந்த தாகோனின் சிலை குப்புற விழுந்து கிடந்தது. தெய்வ பிரசன்னத்துக்கு முன் மறுபடியும் தூக்கி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த சிலையை வைக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தாரு, சரி மறுபடியும் குப்புற வச்சா மறுபடியும் அவங்க தூக்கி வைப்பாங்கன்னு சொல்லி அக்கு வேற, ஆணி வேற, கை வேற, கால் வேற, தலை வேற உருண்டு கிடக்கு. அங்கே தேவனுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக எரிகோ பின்னிட்டு திரும்பி போனது. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக செங்கடல் இரண்டாக பிளந்தது. தேவ பிரசன்னத்திலே உங்கள் பிரச்சனைகள் ரெண்டாய் மாறி போகும், ஒன்றுமில்லாமல் மாறி போகும். அன்று ஒரு விசுவாசிங்க, உங்கள் தோல்வியான எண்ணங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். தோத்துருவான்னு சொல்லிட்டு இருப்போம், அந்த இடத்துல தோத்துருவான்னு வாயினாலும் அறிக்கை செய்யாதீங்க. பிசாசு அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறான். நான் போன வாரம் சொன்ன பாருங்க, சண்டே நீங்கள் பேசுகிற வார்த்தையை பிசாசு பிடிச்சிருவான். நிறைய தற்கொலை பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க பல வருஷங்களாக செஞ்சுட்டு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, செத்துருவேன் செத்துருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அந்த வார்த்தையை பிசாசு பிடிச்சி அதே மைண்டுக்குள்ளே உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்போம். அவன் மைண்டு ஒரு யுத்த களம், நம்முடைய மைண்டு அதுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருப்போம். பாரு உன்னை யாருமே நேசிக்கலை, பாரு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நீ உயிரோடு இருந்து எதுக்கு, நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா, ஒரு பிள்ளை சொல்கிறான், நான் செத்துட்டா எல்லாம் சரியாயிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பிசாசு எப்படிலாம் பேசியிருக்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை எப்படி பேசுகிறான் பாருங்க அவங்க. அதனால சொல்கிறார், பெண்கள் பலவீனமான பாண்டங்க, எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கும் அந்தளவுக்கு புஷ்ஷன்னு என்ன செஞ்சிடும் போயிடும். அதனால நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா முதலாவது தேவ சமூகத்துக்கு கொண்டு போங்க, விசாரிங்க இது எதனால் இந்த காரியம் வந்துச்சுப்பா, இதை குறித்து என்ன உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய காரியம் என்னென்னு ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், பரீட்சை உண்டு, பரீட்சை இல்லாமல் ஜெயம் கிடையாது. மூணு காரியம் சொல்கிறேன். ஒன்று, யோசுவா எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது காரியம், பரீட்சை உண்டு. நியாயாதிபதிகள் 3:21-23 வரைக்கும் வேகமாக வாசிங்க. யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு. இப்ப பரீட்சையில எப்படி ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நீங்க கவனமா இருக்கணும். கவனமாக இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஹால் டிக்கெட் கொடுத்தாச்சு, 10 மணிக்கு எக்ஸாமு,
போயிடலாம். நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போகக்கூடாது. எப்போதுமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே போய் நிற்கணும். படப்பட போல் போய் எக்ஸாம் எழுதிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஒரு பிள்ளை போச்சு, போகிற வழியில் பஸ்ஸை விட்டுருச்சு. கடைசியில் போலீஸ்காரர் டிராஃபிக் போலீஸ் கொண்டு போய் இறக்கிட்டு வந்தார் கொண்டு போய். அப்போ கவனம் அவசியம். கவனமாக இருந்தால் தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப கவனம் வாசிங்க. அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று பார்த்தீங்களா? கவனிப்பார்களோ இல்லையோ இல்லையோ என்று அவர்களை அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அப்படி செய்வேன் என்றார். பாருங்க, சில நேரத்தில் பரீட்சை, சில வியாதி உடனே போவாது, சில பிரச்சனை உடனே நீ நினைச்சிட்டு போ, உடனே போகணும் உடனே போகணும் சோர்ந்து போயிடுவாரு. அது அப்படியே இருக்கும். அது ஒரு பரீட்சை. பவுல் மூன்று முறை ஜோம் பண்ணுறாரு, அந்த முள் போட்டோம், இந்த சாபம் போட்டும்னு சொல்லி மூன்று முறை ஆண்டவர் சொன்னார். அந்த முள்ளை எடுக்கவே இல்லை. அது அவருக்கு அப்படியே வச்சுட்டார். ஆனால் கிருபையை கொடுத்துட்டார். அதை மேற்கொள்றதுக்கு உண்டான கிருபையை கொடுத்துட்டாரு. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னு நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இல்லைன்னா நீங்கள் விசுவாசம் விட்டு பலவீனப்பட்டு போயிடுவீங்க. ரொம்ப கவனம் அவசியம் இந்த விஷயத்தில். நீங்கள் சொல்கிறார் பாருங்க, சீக்கிரமாய் துரத்தி விடாமல். 23 வாசிங்க, 3:23. கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்து விடாமலும் விட்டு வைத்தார். பார்த்தீங்களா? சீக்கிரமா துரத்தி விடாம விட்டு வைத்தார். சிலர் என்ன செய்வாங்க? சிலர் போகலை, பிரச்சனை நடக்கலை, அற்புதம் நடக்கலன்னு உடனே பின்வாங்கி போயிடுவாங்க. நிறைய சொல்லும்போது ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது பின்வாங்கி போயிடுறாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் இப்படி செய்கிறார், விட்டு வச்சிடறாரு. ஏன் தெரியுமா? உபாகமம் 8:21 வாசிங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். சில வேளையில கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாரு? உடனே எல்லாத்துலயும் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா பெருமை வந்துடும். அதான் சொல்கிறார், காட்டு மிருகங்கள் பெருகி போகும். காட்டு மிருகம்னா பெருமை, வெம்குளம் வந்துடும். உடனே எல்லா இடத்துலையும் வெற்றி போட்டு தொடர்ந்து வெற்றி வந்துட்டே இருந்தால் என்ன ஆயிரும்? பெருமை வந்துடும். அதனால் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சில அனுபவங்கள். கர்த்தர் தான் இந்த வெற்றியை கொடுத்தார், கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார், கர்த்தர் தான் இந்த வியாதியிலேருந்து விடுதலை தந்தார். நீங்கள் சொல்லணும். உங்கள் முயற்சியில் இல்லை, உங்கள் சாப்பாட்டில் இல்லை, டாக்டருடைய அட்வைஸில் இல்லை, கர்த்தரிடத்துலேருந்து தான் நமக்கு ஜெயம் வருது. ஆமாம் சொல்லுங்கள். பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நான் துரத்துவேன் அப்படி சொல்கிறாரு. கடைசியில் அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. யோசுவாவுக்கு சொன்ன மாதிரி இங்கே சொல்கிறாரு, நான் அவர்களை ஒப்பு கொடுத்து, சத்ருவை ஒப்பு கொடுத்து கலங்கடிப்பார் அப்படி போட்டிருக்கிறார். இந்த மூன்று காரியங்கள் இந்த பரீட்சையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஒன்று, கர்த்தருடைய வழிகளை நீங்கள் கவனிக்கணும். ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாருங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் சொல்கிறார். அதுக்கு தான் ஆவியானுடைய அனுபவம் நமக்கு அவசியம். நான் காலையில் சொல்லும்போது சொன்னேன், மோசை இருக்கிறாரு, யோசுவா இருக்காங்க. யோசுவாவுக்கு கொஞ்சம் அனுபவம், மோசைக்கு பெரிய அனுபவம் இருந்தது. ஆண்டவரோடு நேருக்கு நேர் அவர் பேசி சத்தத்தை கேட்டு ஆகமங்கள்லாம் எழுதின ஒரு மோசே தேவ பிரசன்னத்தில் இறங்கி மலையிலேருந்து கீழே இறங்கி வராரு. யோசுவாவும் அங்கே நிற்கிறாரு. ரெண்டு பேரும் நிற்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்குது ஊருக்குள்ளே, ஒரு பெரிய சத்தம். உடனே மோசே இவர் சொல்கிறார், யோசுவா சொல்கிறார், இந்த சத்தம் வந்து ஒரு யுத்த சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்றார். ஒரு யுத்த சத்தம் அப்படின்றாரு. மோசே சொல்கிறாரு, யுத்த சத்தமும் கிடையாது, ஜெய சத்தமும் கிடையாது, இது ஆடல் பாடல் சத்தம் என்ன செய்யுது கேட்குதுன்றார். பாருங்க, அனுபவம் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆனால் உண்மையாக நடந்தது மோசே சொன்ன மாதிரி, அங்கே ஆடல் பாடல் சத்தம் என்ன செய்யுது பாளையத்தில் கேட்கத கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டார். அவர் கவனமாக கவனிச்சிட்டார். ஏன்னா தேவ பிரசன்னத்துலேருந்து இறங்கி வரார். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் சில அனுபவங்கள் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமீன். சபையில் சில அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார், ஊழியர்கள் மூலமாக சில அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார், தேவனோடு கூட நீங்கள் காத்திருக்கும்படி சில அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த அனுபவத்தெல்லாம் கற்றுக்கொண்டால் தான் உங்களுக்குள்ள அந்த கவனம் வரும், உங்களுக்குள்ள அந்த பரீட்சையில் ஜெயம் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு அனுபவமாக மோசே பாருங்கள், கடைசியில் உண்மை நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். அதுக்கு முன்னால் எல்லா அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டார். தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கிட்டார், அற்புதத்தை பார்த்துட்டார், 10 அற்புதங்களை பார்த்துட்டாரு. கடைசியை சொல்கிறாரு, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். மகிமை மாறா என்னே சருக்கே, மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே, நீ
தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே ஈசோப்புலாய் கழுவு இன்றே சுத்தமாவோ ஈசோப்புலாய் கழுவோ இன்றே சுத்தமாவோ பணி போல உரைகின்ற பணி போல வெண்மையாவோ உம் திருமாத்தையினா ஓ மகிமை 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 மாட்சிமை மாறாசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மகிமை மகிமை மாட்சிமை மாராயணே சருகே மகிமை மகிமை மாட்சிமை மாராயணே சருகே கல்வாரி திருப்பீடமே போக்கும் திருரத்தமே கல்வாரி திருப்பிடமே கரை போக்கும் திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ வழியாக ஒப்புக்கொடுத்துமையா பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்துமையா லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸ் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னம் ஆண்டுடைய மகிமை அவருடைய பரிசுத்த அனுபவம் ஆண்டவரே அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவ குமாரனாக இயேசுவின் நாமத்துல வருகிறோம். எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை உண்டாவதாக. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இன்னைக்கு உங்க ரத்தத்தை அவங்க உட்கொள்ள போறாங்கப்பா.
சொல்றோம் போச்சுனது போகிற மூலமாக கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். இப்படி தான் நீங்கள் அப்படி பிரசன்னத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே எழுபணும். ஒரு யுத்தம் இல்லாமல் ஜெயம் கிடையாது சொல்லுங்கள், ஒரு யுத்தம் இல்லாமல் ஜெயம் கிடையாது. யோனத்தானும் ஆயுததாரியும் வீட்டில் வாசிங்க, சமூக புத்தகத்தில் இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். பெலிஸ்தியர்கள் சொல்கிறாங்க, மேலே மலை உச்சில் நிற்கிறாங்க, சவுலுக்கு தெரியாது. அங்கே ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்குறார். இவரையும் சொல்கிறார், யோனத்தானே சொல்கிறார், அவங்க நம்மளை மேலே ஏறி வாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுதான் அடையாளம், கர்த்தர் அவர்களை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ நீங்கள் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடையாளத்தை கொடுப்பாரு. புறஜாதிகள் வந்து பரிசேயர்கள் வந்து இயேசப்பாட்டு அடையாளத்தை கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம், நீர் யார், நீர் தேவ குமாரனா, இப்படி பல அடையாளத்துக்கு ஒரு அடையாளமும் சொல்லலை. யோனாவின் அடையாளமே தவிர உங்களுக்கு வேற அடையாளம் கிடையாது சொல்லலை. ஆனால் சீசர்கள் வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து அவர் பாதத்தில் உட்காந்து கேட்கும்போது ஒன்று ஒன்றா விலாவாரியாக சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கலாம், வெற்றியை குறித்து பல விதமான சந்தேகம் இருக்கலாம், ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா, ஒரு திருமண காரியமாக இருக்கலாம் ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுங்க, ஒரு வேலை காரியமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு அடையாளம் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, காத்திருக்கிறது வந்து உங்களுக்கு வீணாய் போகாது, கர்த்தர் நல்ல ஒரு புதிய காரியத்தை தருவார். நீங்கள் அவசரப்படாது, அநேகர் வந்து பிசாசு என்ன பண்ணிடுறான், வேகப்படுத்தி அவசரப்படுத்த வச்சிடறான், துரிதமான ஒரு முடிவை எடுக்க வச்சிடறான் தேவையில்லாத காரியத்தில். ஆபிரகாம பாருங்க, தேவையில்லாமல் அந்த வார்த்தையை சாரால் சொன்னோடனே உடனே செவி கொடுத்தான் போட, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கவே இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. அதனால ஒரு ஒரு தவறான ஒரு சந்ததி, ஒரு இஸ்மவேல் சந்ததி உருவாயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவன் துஷ்ட மனுஷனாய் அவன் இருக்கிறான். அதன் மூலமாக தான் அந்த தீவிரவாத இயக்கங்கள் அங்கே தான் வருது, இல்லைன்னா வந்திருக்காது. அப்போ அவசரம், ஆவிக்குரிய பிள்ளைகள் அவசரப்பட, கவனமா நிதானமா இந்த ஜெயத்தை இதில் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம், நிதானப்படுங்க. குடும்பத்தில் உங்கள் மனைவி புருஷர் ரெண்டு பேரும் இணைந்து கைகோர்த்து சில காரியத்தை நீங்கள் முடிவு எடுங்க, அவசரப்படாதீங்க. தேவனுக்கு தேவன்கிட்ட அடையாளத்தை கேளுங்க, சாரால் கேட்டது போல் போய் கேளுங்க, அண்ணால் கேட்டது போல் கேளுங்க, கர்த்தர் அடையாளத்தை உங்களுக்கு தருவார், விடுதலையே தருவார். ஆமீன். ஒரு யுத்தம் இல்லாமல் ஜெயம் கிடையாது. அவர் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, பிசாசு தைரியசாலி கிடையாது, அவனை உறிச்சு காமிச்சிட்டாரு, அவன் தந்திரசாலி, அவனுடைய தந்திரங்களை உறிச்சு காமிச்சு சிலுவையிலே அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவனுக்கு அவன் ஜெயத்தை நமக்கு கட்டளை கொடுத்தார். ஆமென். இப்போ இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் வாங்கி உட்கொள்ள போறீங்க. உங்களுக்குள்ளே ஓடுறது உங்கள் ரத்தம் இல்லை, நீங்கள் அறிக்கை செய்யணும், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுது. அப்படி தானே குடிக்கிறோம். அவர் வர்ற வரைக்கும் அவருடைய மரணத்தையும் பாடுகளையும் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கும். டெய்லி எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் உண்மையாக எடுக்கணும், நிதானிச்சு எடுக்கணும், பரிசுத்தத்தோடு எடுக்கணும், சுத்திகரிப்போடு எடுக்கணும். டெய்லி எடுக்கிறது தப்பு இல்லை. நீ பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பா, உன் சிந்தனைகள் உங்களுடைய உள் உணர்வுகள்லாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. டெய்லி எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் சரியாக எடுக்கணும். காலையில் சொன்னேன், சில சபைகள்லாம் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரலன்னா கிடைக்காது, அப்போச்சனை கிடையாது, அதை வந்து அசால்ட்டாக நீங்கள் எடுக்க முடியாது, பயபக்தியோடு எடுக்கணும். சிலர் இதனால் தவறாக எடுக்கிறதுனால வியாதி வருதுன்னு சொல்கிறார், சிலர் நித்திரையும் அடைந்துறார்கள், பலவீனப்பட்டு போயிடுறாங்க. சில பலவீனம் எதற்கு, ஆண்டூர் சமூகத்தில் கேட்கணும், ஒருவேளை அப்படி இதுவரைக்கும் நீங்கள் வந்து இப்படி தவறாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, ஏதோ ஏனோ தானான்னு வந்து கர்த்தருடைய ராப் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்காது. ஆவியான ஒரு உணர்த்துறத நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் சரீரத்தை ஃபுல்லாக ஒப்பு கொடுங்க, எந்த பலவீனம் இருந்தாலும் மாறிடும், ஏன்னா இந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடிச்சுன்னா வில்லி சூனியை உங்களை தாக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள உங்கள் சரீரத்துக்குள்ளே ஓடிச்சுன்னா மாந்திரிகம் உங்களை தாக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடிச்சுன்னா எந்த ஏவல் பிசாசும் உங்களை தாக்க முடியாது, எந்த பொல்லாத மனிதர்களும் உன்னை எதிர்க்க முடியாது. காரணம், உனக்குள் எனக்குள் ஓடுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று உணர்வோடு அறிக்கை செய்து நீங்கள் எடுக்கணும். இந்த ரத்தத்தினாலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார்.
அட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இரத்தத்தினாலே ஆண்டவரோடு சமாதானமாகிற நெருக்கமாய் இணங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகிறது. இரத்தத்தினாலே கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்குகிறார். இரத்தத்தினாலே பரலோகத்தோடு நம்மளை இணைக்கிறார். இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த இரத்தத்தை எடுக்கும்போது நீங்க அசட்டையோடு அல்ல, நமக்காக கல்வாரி சிலுவையில அலங்கோலமாய் அழகுள்ளவர் அலங்கோலமாய் எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சதை நினச்சி உணர்ந்து அவருடைய கண்களுக்கு முன்னால் அவரை நிறுத்தி அவருடைய பாதத்தை முத்தம் செஞ்சு அவருடைய முதுகு பின்னால் இருக்கிற அடியெல்லாம் எனக்காகத்தான் பெற்றார், இந்த அடியெல்லாம் எனக்காக தான், நாம் பட வேண்டிய அடியை இயேசு ராஜா பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி அவரை கட்டி தழுவி இந்த ராபோஜனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போகும்போது புது பலத்தோடு புது தைரியத்தோடு தேவ மகிமையும் மகிமையோடு புறப்பட்டு செல்வீங்க. யோசுவா ஆண்டவர் சொன்னது போல சத்துருக்களை நீங்கள் கலங்கடிப்பீர்கள்.